சவுத்தன் ஆர்மி சேனலுக்கு இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து திருச்சி ஏரோட நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தோம் ஓகே, பட் இருந்தாலும் ரொம்ப கிளியராக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலை. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக இந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனை ரொம்ப கிளியராக வந்து வாசிக்க போகிறேன், கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரவும் போகிறேன் ஓகேவா. யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 9 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது ஓகே. ஃபஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னைக்கெல்லாம் எண்ணெயிலேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1 ஜூலை 2022 முதல் 30 ஜூலை 2022. இது ஓகேவா, இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து திருச்சி ஏரோ ஓகே. இப்போ திருச்சி ஏரோ நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னை ஏரோ அண்ட் கோயம்புத்தூர் ஏரோ மிக விரைவில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க ஓகேவா. இது அந்த டவுட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திருச்சிராப்பள்ளி, கரூர், இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை ஆண்டு ஒன் டிஸ்ட்ரிக் காரைக்கால் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேவா. இதில் வந்து காரைக்காலுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அலோவ் ஆகும், அது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம், பட் இதில் வந்து ஹைட்டு வெயிட்டுங்கிற விஷயம் அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜிடிக்கு வந்து 17.5 வயசுலேருந்து 21 வயசு, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ட்ரேடு எல்லாத்துக்குமே வந்து 17.5 வயசுலேருந்து 23 வயசு, பட் இந்த வாட்டி மட்டும் எல்லாருக்குமே வந்து 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே. அது எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் வந்து உங்களுக்கான இது அப்ளை பண்ணலாம். பட் இந்த வாட்டி ஜிடிக்கு எந்த மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருங்க அப்படின்னா ஜிடிக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான ட்ரேடுக்கும் எந்த மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்னா 1 அக்டோபர் 1999 முதல் அந்த டேட்லேருந்தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ வந்து உங்களுக்கான ஏஜ் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா. அப்போது இதில் வந்து ஜிடி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட்டு வந்து 166 வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே டைம் வந்து உங்களுக்கு செஸ்ட்டு வந்து 77 சென்டிமீட்டர் இருக்கணும். அவங்க வந்து உங்களை வந்து எக்ஸ்பேன்ஷன் சொல்லும்போது 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகணும். எக்ஸ்பேன்ஷன் மீன்ஸ் விரிக்கணும் ஓகே. தென் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆர்மி ரன்னிங் ஓடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிஎம்ஏ லெவலில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து அந்த ரன்னிங் வந்து ஓட முடியும். அந்த வெயிட் கேட்டகரியில் உள்ளவங்க ஓகேவா, ஓவர் வெயிட் உள்ளவங்க வந்து ஓடவும் முடியாது. பட் ரொம்ப ரேர் கேஸாக உங்களுக்கு வந்து வெயிட்னால எந்த பிரச்சனையும் வந்து அதில் உங்களுக்கு வந்து வராது ஓகே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், கிளாஸ் 10 ஓகேவா. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும் ஓகேவா. 10th முடிச்சுட்டு 45% மார்க் வந்து ஓவராலாக இருக்கணும். அதே டைம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து 33%, இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் 33% மேலே, இங்கிலீஷ்னால் 33% மேலே, அப்படி 33 அப்படின்னா 100க்கு நீங்கள் 33 மேலே மார்க் இருக்கிற மாதிரி தான், அதுதான் அதனுடைய கணக்கு. ஈச் சப்ஜெக்ட் அதாவது 33% இன் ஈச் சப்ஜெக்ட் ஃபார் போர்ட் ஃபாலோயிங் த கிரேடு சிஸ்டம் மினிமம் டி கிரேட் ஓகேவா. இதுதான் உங்களுடைய இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா, உங்களோட ஜிடி. அப்போ நார்மலாக என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா தான் நீங்கள் வந்து 45% மேலே உங்களுக்கு வந்து மார்க் இருக்கும் ஓகேவா. அதாவது அதாவது மெட்ரிக் பாஸ் வித்து 40% இன் அக்ரிகேட் ஓகே. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது டெக்னிக்கல் பார்ப்போம் ஓகேவா. டெக்னிக்கல் பார்க்கும்போது 165 வந்து ஹைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே. இப்போது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, இப்போது ஜிடிக்கு வந்து 160 தராங்க, டெக்னிக்கல் வந்து 165 தராங்க, அப்போ வந்து நம்ம ஹைட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகுமா? எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஹைட்டில் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படு, அதாவது நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய டைம் எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹைட் வைப்பாங்க, அதாவது அப்போ வந்து இந்த ஹைட் வைப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆள் கூட்டம் அதாவது அதிகமாக வந்து க்ரௌட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணணும் எந்த வித, அதாவது இப்போ நீங்கள் இந்த அக்னிபாத் ரேலியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய விழிப்புணர்வு வந்து ரொம்பவே அதிகமானதில் ஓகே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து 165 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஒரு 168 167 அப்படி வச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் அதில் அவுட் ஆனீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஓகேவா. பட் நீங்கள் வந்து ரன்னிங் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு ரீஹைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது
அதாவது எப்போ நடக்கும் அப்படின்னா, செஸ்டெல்லாம் அவங்களை வந்து மெஷர் பண்ணும்போது ஹைட்டும் சேர்த்து கிளியராக செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் இதே சேம் ஹைட் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இதுலேருந்து ஹைட் கம்மியாக இருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உள்ளே, அதாவது நீங்கள் ரன்னிங் பாஸ் பண்ணி அவுட் ஆகுறது இப்படி தான். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே தான் ஹைட் வந்து 165, அதே மாதிரி செஸ்ட்டு வந்து அதே தான் 77 சென்டிமீட்டரும் இருக்கணும் நார்மலாக. அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும், அவங்க வந்து வைக்கும்போது அது விரியணும். இதில் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதில் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. 10th முடிச்சிருக்கணும், அதே மாதிரி 12th முடிச்சிருக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் 50% மார்க் இன் அக்ரிகேட். என்ன அப்படின்னா, 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 50% மார்க் எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ்க்கு மினிமம் வந்து 40% மார்க் இன் ஈச் சப்ஜெக்ட், அதில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து 40% மேலே நீங்கள் வந்து எடுத்துக்கணும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, 10th+2 முடிச்சிருக்கணும், எக்ஸாம் பாஸ் இன் சயின்ஸ் வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் ஃபார் எனி ரெகனைஸ்ட் ஸ்டேட் எஜுகேஷன் போர்டாக சென்ட்ரல், இந்த மாதிரி அதுவும் இதே தாங்க. இந்த சயின்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கும் இதே மாதிரி தான், ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ஸ்டேட் இன் எஜுகேஷன் போர்டு இதே பர்சன்டேஜ் தாங்க. மேலே அதாவது 50% இன் ஓவராலாகவும் 40% ஈச் சப்ஜெக்ட்டும், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் அதாவது வித் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிற, அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஐடிஐ கோர்ஸு இந்த டிப்ளமோ இவங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்னிவீர் வந்து கிளர்க் அண்டு ஸ்டோர் கீப்பர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டோர் கீப்பர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 17-21 வயசு, அதாவது இந்த பாட்டி வந்து 23 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 162 தான் அவங்களுடைய ஹைட். ஓகேவா, அதே மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாருமே நார்மலாக தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10th-12th வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், அது எந்த இதாக இருக்கட்டும். அவங்க வந்து ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் வித்து 60% இதில் வந்து ஆர்ட்ஸு காமர்ஸு சயின்ஸ். ஓகேவா, இதில் வந்து 60% மார்க் இன் அக்ரிகேட். ஓவராலாக நீங்கள் எடுக்கக்கூடிய அது நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 60% மார்க் வந்து இருக்கணுமா, அதே டைம் வந்து மினிமம் 50% இன் ஈச் சப்ஜெக்ட் இங்கே அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து 50% மேலேயும் மார்க் ஈச் சப்ஜெக்ட்டும் இருக்கணும். என்னெல்லாம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்ஸ், இல்லை அப்படின்னா புக் கீப்பிங் இன் கிளாஸ் 12 இஸ் மேண்டேட்டரி. புக் கீப்பிங்னா என்னன்னு தெரில, அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இல்லை, 3 ஆப்ஷன் உங்களுக்கு தந்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா எல்லா குரூப்புமே வந்து எலிஜிபிள் ஆகும். நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தாலும் கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸுங்கிற ஒரு குரூப் நீங்கள் எடுத்து படிப்பீங்க, அவங்களுக்கும் இது வந்து அப்ளை பண்ணலாம். அக்னி ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 166 வந்து அவங்களுடைய ஹைட். அதே மாதிரி இல்லை வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் தந்துருக்காங்க, 76 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் போதும் அதே தான். பட் அங்கே வந்து 77, நீங்கள் வந்து 76. கிளாஸ் 10th வந்து கண்டிப்பாக சிம்பிளாக பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதாவது ஓவராலாக வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈச் சப்ஜெக்ட் வந்து 33% மேலே மார்க் இருக்கணும். அது மாதிரி அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னாலும் 76 சென்டிமீட்டர் போதும் அவங்களுடைய செஸ்ட்டு சைஸ். கிளாஸ் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அதாவது ஈச் சப்ஜெக்ட்டு வந்து 33% மேலே இருந்தாலே போதும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் மட்டும்தான் வந்து இந்த ஜிடிக்கு மட்டும் 17-23 வயசு வரைக்கும், அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக இதுலேருந்து எல்லாமே வந்து சிஸ்டம் மாறி போகும். அப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அதாவது இல்லை ஒரு விதமான பிஎம்ஏ சார்ட் வந்து நமக்கு தந்துருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, ஓகேவா, இப்போ வந்து இந்த அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹைட் வந்து 155 இருந்து இதை நமக்கு நார்மலாகவே எல்லாமே 166, ஓகேவா, 166 ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் ஹைட் ஆஃப் ஏஜஸ் வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 20-21 ஏஜ் தான் இருப்போம். அப்போ 160 நீங்கள் வந்து ஒரு ஜிடி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 166 மேலே இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு 63 கிலோ அதாவது 63.4 கிலோ மேலே வந்து இருக்கலாம். ஒருவேளை வந்து ஜிடி அட்டன் பண்ணுறவங்க வந்து 173, அவங்களுக்கு வந்து ஒருவேளை 21 20-21 வயசு இருந்தது அப்படின்னா
68 கிலோ வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜிடி அட்டன் பண்ணுறவங்க வந்து 196 தென் 188 ஹைட் எல்லாம், அதாவது நார்மலாக 180 இருக்கவங்களுக்கு 74 கிலோ அந்த கேட்டகரியிலும் இருக்குது. இதுதான் வந்து பிஎம்ஐ சார்ட்டு, ஓகேவா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப இது கிடையாது, நார்மலாக வந்து ஃபிட்டாக இருக்கவங்க தான் கண்டிப்பாக அந்த ரன்னிங் வந்து ஓட முடியும். இதுதான் நம்மளுடைய விஷயம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் இன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு விதமான தளர்வுகள் வந்து தந்திருக்காங்க அப்படின்னா, இந்த சன் எஸ்ஓஎஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுடைய இதுக்கு வந்து ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர் வந்து தந்திருக்காங்க. ஆனால் அது எங்கே, அது ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஹைட்டில் செக்கப்பா இல்லை உள்ளே ரீஹைட் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஹைட்டாங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. இந்த வாட்டி ரேலி நடந்த அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி செஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே போய் தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் தர மாதிரியும் இருக்கும். வெயிட்டும் அதே மாதிரி தான். தென் த அடாப்டட் ஆஃப் சன் இன் லா, அதாவது எல்லாமே தான் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேனு, ஓகேவா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க, ஓகேவா. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் பார்ட்டிசிபேட் அண்டு ப்ரொஃபிஷியன்சி லெவல் மென்ஷன்டு பேரா 22 அப்படின்னு தெரியல, இது ஒரு விதமான சர்டிஃபிகேட் இருந்தவங்களுக்கு செஸ்ட்டில் வந்து 3 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓகே, தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு விதமான இது. தென் போனஸ் மார்க், அதாவது இதுக்கு வந்து நிறைய, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இந்த வாட்டி வந்து போனஸ் மார்க் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது டிப்ளமோ படித்தவங்களாக இருக்கட்டும், என்சிசியாக இருக்கட்டும், ரிலேஷன் இதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நிறைய விதமான இது கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் தான் இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும், ஓகேவா. இந்த ரன்னிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் நான் கிளியில் லிங்கில் கொடுக்குறேன். நார்மலாக எப்படி 1600 மீட்டரை நீங்கள் வந்து 5.30 செகண்ட்ஸில் முடிக்கிறீங்களோ அதே தான் இதுவும், ஓகேவா. இதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ராசஸ் தான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம வீடியோ சொல்லிட்டோம். தென் இதில் போனஸ் மார்க் சொல்லும்போது, இதில் வந்து டிப்ளமா கேண்டிடேட்ஸ் மறக்காமல் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நினைக்கேன். டிப்ளமோ இந்த டெக்னிக்கல் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து டிப்ளமோவில் வந்து நல்ல விதமான ஒரு மார்க் வந்து, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து 15 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இருந்தாலும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம பசங்க நிறைய பேர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆர்மி தென் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களும் இந்த ஆர்மி ரிலேட்டடாக நிறைய வந்து ட்ரை பண்ணுறதுனால அந்த இதை வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய விதமான டவுட், அதாவது இந்த அட்மிட் கார்டு, இந்த நம்மளோட அடுத்த வீடியோ செப்பரேட் வீடியோ என்ன அப்படின்னா, என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து ரேலி சைட்டுக்கு கொண்டு போகணுங்கிறத நம்மளுடைய வீடியோ. நான் நிறைய நாளாகவே நம்ம பசங்க சொல்லிட்டு இருக்காங்க, பட் இன்னும் நான் வீடியோ வந்து போடலை இருந்தாலும், பட் கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஓகே, தென் இதுக்கு மேலே என்ன டவுட் உங்களுக்கு? டோன்ட் வேஸ்ட், எல்லா வாட்டியும் சொல்ல ஒரு விஷயந்தான் சொல்லிட்டு இருக்காங்க, யாருக்கிட்டே நீங்கள் வந்து பைசா கொடுத்து ஏமாந்துறாங்க அப்படின்னு. 4 வருஷம், சரி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.